இப்போ நம்ம சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம் இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு இதை நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது குக் ஆகிட்ருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். 5-6 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். இது எல்லாமே பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் 3 சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டான நறுக்கி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 2 சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளியில் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 1 கேரட்டு 3 கத்திரிக்காய் 1 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இதை நீங்கள் தனியாக 1 விசில் ப்ரெஷர் குக் பண்ணியும் சேர்த்துக்கிடலாம், இல்லைனா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுவே வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டலாம். இந்த காய்கறியெல்லாம் குக் ஆகட்டும், அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். அப்படின்னா குயிக்காக காய்கறியெல்லாம் வெந்துடும். இப்போ காய்கறியெல்லாம் வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம சாம்பார் பொடியில் வந்து பெருங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் சேர்க்கல, இல்லைனா
நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுந்து வெந்தயம்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூளை சேர்த்துருந்தோம் அப்படின்னா பெருங்காயம் சேர்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். அதிலேருந்து நம்ம புளித்தண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வேக வச்சுருந்தா அந்த பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சாம்பார் ரெடி. இது சாதம் இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.